திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே அசோக் ஸ்வீட் மற்றும் பேக்கரியில் ஐஸ் கேக் வாங்கி பிறந்தநாள் கொண்டாடிய சிறுமி கேக் சாப்பிட்டு சிறிது நேரத்தில் வாந்தி மயக்கத்திற்கு ஆளாகியிருக்கிறார். கெட்டுப்போன கேக்கை விற்றதாக கூறி உறவினர்கள் கடை முன் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் சசிகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சசிகுமார், விவரம். வணக்கம் தனலட்சுமி. திருவண்ணாமலை மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஆதாம் பரிதா தம்பதியினரின் இரண்டாவது குழந்தை ஷஃபியாவுக்கு நேற்று மூன்றாவது பிறந்த நாள் என்பதால் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் எதிரே செயல்படும் பிரபல ஸ்வீட் ஸ்டால் மற்றும் பேக்கரியில் ஐஸ் கேக் வாங்கியுள்ளனர். வாங்கிய அரை மணி நேரத்தில் குழந்தையின் ஷஃபியா மற்றும் குடும்பத்தினர் நண்பர்களோடு சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். கேக் வெட்டிய ஷஃபியா மற்றும் ஆதாமின் 5 வயது முதல் குழந்தை இர்பான் ஆகிய இருவரும் கேக்கை சாப்பிட்டுள்ளனர். மேலும் ஆதாம் மற்றும் அவர்கள் நண்பர்கள் கேக்கை சாப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. கேக் சாப்பிட்ட சஃபியாவுக்கு ஒரு சில நொடிகளில் பேதி மற்றும் வாந்தி எடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஆதாம் மற்றும் அவரது குடும்பத்தினர் உடனடியாக சஃபியாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கேக்கில் ஒருவித கெட்டுப்போன வாசனை வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கேக்குடன் ஆதாம் மற்றும் அவர்கள் நண்பர்கள் மத்திய திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஸ்வீட் ஸ்டால் மற்றும் பிரபல ஸ்வீட் ஸ்டால் மற்றும் பேக்கரிக்கு வந்து நியாயம் கேட்டுள்ளனர். அப்போது பேக்கரியில் நின்றிருந்த ஒருவர் குழந்தை செத்தா போகிவிட்டது என்று ஆதாம் மற்றும் நண்பர்களிடம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் மேலும் ஆத்திரமடைந்த ஆதாம் மற்றும் அவரது நண்பர்கள் வெங்கடேஷ் ஜோதி கடை முன்பாக அமர்ந்து கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருவண்ணாமலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மத்திய பேருந்து நிலையம் அருகே கூட்டம் கூடியது. அந்த பகுதியில் பரபரப்பும் ஏற்பட்டது. உடனே தகவல் அறிந்து அந்த பகுதிக்கு விரைந்து வந்த வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் அந்த கேக்கை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பரிசோதனைக்காக எடுத்து சென்றுள்ளனர். தனலட்சுமி. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.